விரைவு செய்திகள். இந்திய கடற்படை சார்பில் புனித் சாகர் அபியான் எனும் தூய்மை திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழக கடற்கரை பகுதிகளில் உள்ள கடற்படை நிலையங்களில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. சென்னை அடுத்த ஆவடி, கல்பாக்கம், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் கடற்படை வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து அகற்றினர். மேலும் அப்பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு நடத்தப்படுகிறது. வழக்கமாக மெரினா கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகே அணிவகுப்பு நடைபெறும். இந்த ஆண்டு அங்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக உழைப்பாளர் சிலை அருகே அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. இதற்காக இன்று முப்படை வீரர்கள், தேசிய மாணவர் படையினர், காவல்துறையினர் மற்றும் கலை நிகழ்ச்சி குழுவினர் ஒத்திகையில் பங்கேற்றனர். குடியரசு தின விடுமுறையை முன்னிட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் மற்றும் நெல்லைக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை ரயில் வரும் 26ஆம் தேதி இரவு 9 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். மறுமார்க்கத்தில் அங்கிருந்து ஜனவரி 27ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு புறப்படும். நாகர்கோவில் சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து 25ஆம் தேதி இரவு 10:20 மணிக்கு புறப்படும். மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து 26ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு இந்த ரயில் புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கட்டண ரயிலாக இந்த இரு ரயில்களும் இயக்கப்படும். சென்னை அடுத்த பம்மலில் உள்ள மீனாட்சி கிருஷ்ணன் பாலிடெக்னிக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் 23வது சத் சங்க விஹார் நினைவு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தெய்வீக தன்மையின் மகிமைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் எல் கருணாநிதி உட்பட பலர் பங்கேற்றனர். சென்னை புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் பாப்பாசி சங்கம் சார்பில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக கண்காட்சி இந்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கியது. 1000க்கும் மேற்பட்ட அரங்குகளில் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தன. தினமும் உரை அரங்குகளும் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 17 நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவு பெற்றது. நிறைவு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் கலந்து கொண்டு பதிப்பாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ஸ்ரீ அரியக்குடியின் 57வது நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு இசை நிகழ்ச்சிகள் ராஜா அண்ணாமலைபுரம் திருவாவளுதுறை டி என் ராஜரத்தினம் கலையரங்கில் நடைபெற்றது. தியாக பிரம்ம மகோத்சவ சபா தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜி கே வாசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவர் வாகை சந்திரசேகர், செயலாளர் விஜயா தாயன்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனா்.